நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் பையிங் கைடு. அதாவது உங்க வீட்டுக்கு நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க அப்படின்னா, சோ எந்தெந்த விஷயம்லாம் பாக்கணும், அதுல எந்தெந்த விஷயத்தெல்லாம் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் கிளியரா பாக்கலாம். நீங்க நினைக்கிறதோட ஃப்ரிட்ஜ்லயும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, ரீசெண்டாக தான் வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஸோ இதை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் ஃப்ரிட்ஜே வாங்கினதில்லை. ஸோ அதனால அதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால நம்ம வீட்டில் டைம் கேட்டு நெட்ல கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன், தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு ஃப்ரிட்ஜில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது. ஏன்னா ஜஸ்ட் வந்து நம்ம சமையல் கட்டில் இல்லை வீட்டில் இருக்கும் ஓப்பன் பண்ணி காய்கறி வைக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அது பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு அனலிஸ் பண்ணி இதை பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது நான் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நெட்டில். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் நாலு பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கும் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேசிக்காக ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கும். இது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்குள்ளே வராது, காமனாகவே எந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினாலுமே இதை நீங்கள் பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட பட்ஜெட். ஸோ எந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் அந்த ஃப்ரிட்ஜை நம்ம சூஸ் பண்ண முடியும். இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15,000 ஒரு 20-25,000 உங்களோட பட்ஜெட் எதுவோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ரெண்டாவது பேசிக்கான விஷயம், எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரிட்ஜை எந்த இடத்துல வைக்க போறீங்க அப்படிங்கறதுதான். எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதோட டைமென்ஷன், அதாவது அதோட அகலம், அதோட ஹைட் எவ்வளவு இருக்குது உங்க ரூம்ல அப்படிங்கறத கிளியரா அளந்துருங்க. ஏன்னா நீங்க வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிட்டு வந்த வாட்டி அந்த இடம் பத்தாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சைஸ் என்ன, இந்த இடத்துக்குள்ள அடங்குற மாதிரி நம்ம ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போறோம் அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே வந்து செவுத்தோட ஒட்டிட்டு ரொம்ப டோர் திறந்தா இடிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஸ்பேஸ்ஃபுல்லா இருக்கிற இடத்தையே பாத்துக்கோங்க. அதை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம அந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் எடுக்க முடியும். ஓகேங்க, நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போக்கல பேசிக்கா பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, நார்மலா ரெஃப்ரிஜிரேட்டர் டைப்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 types. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கூலிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் கூலிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்டு ஃப்ரிட்ஜு இல்லை ஓல்டு ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து கூலிங் வந்து அப்படியே போகும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கூலிங் கம்மியாக இருக்கும். இதோட ரிசல்ட்டாக என்ன நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 months ஒரு தடவையோ நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மெல்ட் ஆன வாட்டி அதை நல்லா நோண்டி அப்புறம் அதை க்ளீனாக அந்த ஐஸ் கட்டிலாம் க்ளீன் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பட்ஜெட் வைஸில் ரொம்ப கம்மியான ஃப்ரிட்ஜில் தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது பவர் கன்சுமேஷன் கம்மியாக பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க டைப் தான் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கூலிங் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபேன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேயருக்குமே வந்து ஈவனான கூலிங் போகும். இந்த ஃப்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ நம்ம டைரக்ட் கூலிங் சிஸ்டத்தில் அங்கங்கே ஐஸ் கட்டிக்குது பார்த்தீங்களா ஃப்ரீசரில், அந்த மாதிரி எந்த ஐஸ் கட்டியுமே இதில் கட்டிக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அது டைரக்ட் கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுதா இல்லை ஃப்ராஸ்ட் ஃப்ரீ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க. ஏன்னா டைரக்ட் கூலிங் வாங்கினீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரோட டைப்ஸ், அதாவது வந்து மாடல் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்துருப்போம். அதாவது வந்து ஒரே டோர் தான் இருக்கும் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசருக்குன்னு உள்ளே ஒரு சின்ன டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்காங்க இல்லை ஒரு 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டரே போதும், இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட் கூலிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால இந்த சிங்கிள் டோர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது டைரக்ட் கூலிங்காங்கிறத 1-2 தடவை கேட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இதோட பேர் கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கதவு இருக்கும். ஓகேவா, மேலே ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் 2 doorயுமே வந்து தனியாக ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வெஜிடபிள் வைக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாத்துமே அந்த கீழ் டோரில் கொடுத்துருப்பாங்க. இதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர சில மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசரை கீழேயும் நார்மலாக இருக்கிறத மேலேயும் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃப்ரீசரில் நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு தடவை நார்மலாக எடுக்கிறதுக்கே ஒரு தடவை குமிஞ்சு ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க, கதவு மூணு கதவு இருக்கும் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர், நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வைக்கிறது எல்லாமே வச்சுக்கலாம், கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் வைக்கிறதுக்கு அதுக்கான கம்பார்ட்மெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த லிஸ்ட்டில் இதுதான் கொஞ்சம் பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு கதவை ரெண்டு கதவை திறப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ சைட் பை சைடாக, ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இதோட டெக்னாலஜி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த சைட் பை சைட் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினீங்க அப்படின்னா. இப்போ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் என்னென்ன மாடலில் என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எந்த ரெஃப்ரிஜிரேட்டர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டையும் உங்களுக்கான தேவையை பொறுத்து தான். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் யூஸாக இருக்கும், சில பேருக்கு சிங்கிளே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் அது உங்களோட தேவையை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணோம். பட் என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், கெப்பாசிட்டி. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு விதமாக அளப்போம். இப்போ ஏசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டன் ஒன்றரை டன் ஏசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட கெப்பாசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர்ஸில் தான் அளப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதிக லிட்டர்ஸ் போதோ அந்த அளவுக்கு அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். அதிக அவ்வளோ அதிகமாக வந்து பொருளோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களால் உள்ளே வைக்க முடியும். இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த லிட்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எத்தனை பேர் இருந்தால் எத்தனை லிட்டர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக இத்தனை பேருக்கு இத்தனை லிட்டர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். பட் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் சூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். மொத்தம் ரெண்டு டைப்பான கம்ப்ரஸர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்ப்ரஸர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைரக்ட் கம்ப்ரஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கு. ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெர்டர் கம்ப்ரஸர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்ட் கம்ப்ரஸர் அப்பப்போ ஆஃப் ஆகிடும், ஃப்ரிட்ஜ் வந்து ஓவர் கூலிங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு திருப்பி கூலிங் கம்மியாகக்குள்ளே திருப்பி ஆன் ஆகும். பட் இந்த இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படி பண்ணாது. ஸோ அதுக்கே தெரியும் உள்ளே ஓவரான கூலிங் லிமிட்டை தொட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும், கூலிங் வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் கூலிங் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இப்படி தான் இந்த இன்வெர்டர் கம்ப்ரஸர் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கக்குள்ள இன்வெர்டர் கம்ப்ரஸர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது டைரக்டர் கம்ப்ரஸரோட கொஞ்சம் ரேட் அதிகமாக போனாலும் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய விஷயத்த பார்த்தாச்சு, என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குது, என்னென்ன மாடலு, எந்த டைப்பில் கூலிங் பண்ணோம், என்ன டைப்பான கம்ப்ரஸர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் பில். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை சூஸ் பண்ணக்குள்ளே இதை பார்த்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்ல கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இஇஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்டிங்னு சொல்லிட்டு. அதோட ஸ்டார் வேல்யூ அந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் 5 ஸ்டார் இருக்க ஒரு ஃப்ரிட்ஜை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான கரண்ட் பில்லை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். எந்த அளவுக்கு ஸ்டார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பவர் கன்சூமேஷனை கம்மியாக பண்ணும், ரொம்ப பவர் எஃபிஷியன்ட் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரேட் அதிகமாக போகுது அப்படின்னாலுமே ஸ்டார் வேல்யூ ஓரளவுக்கு அதிகமாக இருக்க ஃப்ரிட்ஜாக வாங்கினீங்கன்னா கரண்ட் பில் கட்ட வேண்டிய இது வந்து குறையும். ஓகேங்க, இப்போ வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை வச்சே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு நல்ல ரெஃப்ரிஜிரேட்டரை உங்களால் சூஸ் பண்ண முடியும். பட் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூ ஃபீச்சர்ஸு ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர்லாம் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரண்ட் டோர்லேருந்து வர மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எல்ஜி சாம்சங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் அப்படின்னு சொல்லலாம், 2-3 லட்சத்துக்குலாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கேமராவால் பார்க்க முடியும். என்னென்னலாம் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு வச்சிங்க, இன்றைக்கி வரைக்கும் அது தாங்குமா, ஸோ இந்த மாதிரி விஷயம். நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா ஐஓடி வழியாக ஃப்ரிட்ஜு உள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் நான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரிட்ஜில் பெரிய டிஸ்பிளேவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜஸ்லாம் இருக்குது. பட் உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்தது. சாம்சங்கா, எல்ஜியா, கோத்ரேஜா அப்படிங்கிறது. அது இல்லாமல் அவங்க எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சர்வீஸ் சென்டர் இல்லை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறீங்க, அது ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக ஆஃப்லைனில் வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் உங்களுக்கு எது கரெக்டானதோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட ப்ரைஸ் ஆன்லைனில் என்ன இருக்குது, ஆஃப்லைனில் 4-5 கடை ஷோரூமில் போய் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ எதில் வந்து உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட வாங்குறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் ஆஃப்லைனில் வாங்கினாலும் சர்வீஸுங்கிறது பிராண்டு தான் கொடுக்க போகிறாங்க, அந்த ஷோரூம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அங்கே நீங்கள் வாங்குறது கரெக்டாக இருக்கும்.
பட் நான் சொன்ன கிரைடீரியா எல்லாத்தையுமே மறந்துடாதீங்க. ஓகேங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃப்ரிஜரேட்டர் வாங்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தட்ஸ் ஆல், லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமா நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ ஓகேங்க, இப்ப எல்லா விஷயத்தையும் ஓகேங்க, இப்ப